ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஸ்டாஃப் ஹையர் அகாடமி. நம்ம இன்னைக்கு ஆகஸ்ட் 17 கண்டபைஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டபைஸ் பார்க்குறதுனால எனக்கான மோட்டிவேஷனல் லைன்ஸ் பார்த்துடலாம். ஸோ மோட்டிவேஷன் லைன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள் சேஸ் நத்திங் இஸ் இம்பாசிபிள் பட் ஐ டூ நத்திங் எவ்ரிடே அப்படிங்கிறது தான் வந்துட்டு எனக்கான மோட்டிவேஷன் லைன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு காமெடி கோட் தான். எப்படின்னா, ஐ டூ நத்திங் எவ்ரிடே அப்படின்னு சொன்னால் வந்துட்டு எதுவுமே எப்போது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அதை எப்படி எடுத்துக்கலான்னா, டெய்லி ஓடிக்கிட்டே இருக்கிறதுல கொஞ்ச நேரம் வந்துட்டு உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து அந்த நேரத்தில் எதுவுமே பண்ணாமல் இருந்து, ஸோ கரெக்டாக தான் ஓடுறோமா, நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோமா, ஸோ இருக்கலாமா இல்லை வேணாமா வேற பண்ணலாமா அப்படிங்கிறதுக்காக யோசிக்கிறதுக்காக டெய்லி வந்து கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த மோட்டிவேஷனல் லைன். ஓகேவா? சரி, இன்றைக்கான கண்டபேஸ் பார்க்கலாம். இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கண்டபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ஜீனாப் ரயில்வே பிரிட்ஜ். ஓகேவா? ஸோ வேர்ல்ட்லே ஹையஸ்ட் ரயில்வே பிரிட்ஜ் வந்துட்டு கன்ஸ்டர்ட் ஆக போகுது. ஸோ அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்தியாவில். ஓகே, ஸோ எங்கன்னா ஜீனாப் ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஏஷியாவில். ஓகேவா? ஸோ ஏஷியாவில் இருக்கக்கூடிய ஜீனாப் ரிவர் வந்துட்டு இந்தியாவிலையும் ஃப்ளோ ஆகுது, அண்ட் ஆல்சோ அஸ் வெல் அஸ் பாகிஸ்தான்லேயும் வந்துட்டு ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். ஓகேவா? ஸோ இந்த ஜீனாப் ரிவருக்கு மேலே வந்து இந்த ரயில்வே பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்களே. ஸோ அது எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 35 meters ஹையர் தேன் ஈஃபில் டவர். ஈஃபில் டவரை விடவே வந்துட்டு 35 meters ஹையராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதோட ஃபீட் ஃப்ரம் ரிவர் பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 359 meters வந்துட்டு ஹையராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரிட்ஜ் மூலிமா இந்த ஜியாலஜி, ஹார்ஷ் டெரைன், அப்புறம் ஹாஸ்டல் என்விரான்மெண்ட் இதெல்லாம் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணலாம், எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு வேலை தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டன் ஜாயிண்ட் ஓவர் ஜீனாப் ரிவர் ஸ்ரீநகர் லிங்க்டு டு தி ரெஸ்ட் ஆஃப் தி இந்தியா. ஓகே, ஸோ இது வந்து அந்த பஞ்சாப் ரிவர்ஸ் இருக்குல்ல, ஸோ அதுக்குள்ளே வரும்னு சொல்லிட்டு இந்த ராவி ஜீனாப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 rivers வரும்னு சொல்லிட்டு தான் பார்த்தோம். ஸோ ஃப்ளோ எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம், ஃப்ளோ வந்துட்டு இந்தியாவிலையும் இருக்குது பாகிஸ்தான்லேயும் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ எக்ஸாக்டாக எந்த பிளேஸ்லேருந்து எந்த பிளேஸ்னால், ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ரிஷி டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு இந்த பிரிட்ஜ் வரப்போகுது. ஸோ அது வந்துட்டு எங்கிட்ட எங்கன்னு பார்த்தீங்கன்னா, உதம்பூர் ரிஷி டு ஸ்ரீநகர். ஓகேவா? ஸோ அந்த பிளேஸில் தான் இந்த பிரிட்ஜ் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ வேர்ல்டு ஹையஸ்ட் பிரிட்ஜ், ஸோ அது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வருது அப்படிங்கிறத வந்துட்டு இங்கே நம்ம நோட் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கண்ட பேஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொல்கட்டா டு ஹோஸ்ட் 23rd edition ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ எதோட 23rd edition என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் சீ ஃபுட் ஷோ. ஸோ இன்டர்நேஷ்னல் சீ ஃபுட் ஷோ எதுக்கு இங்கே பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வந்துட்டு ஆஸ் எ எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்துட்டு நம்ம வந்து இதுக்காக வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் வந்துட்டு பண்ணுறோம். சரியா? சரி, நம்ம வந்து ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், எதென்னா பார்த்திங்கன்னா வந்து சீ ஃபுட்ஸ். ஸோ அதுக்கான டேர்ன் ஓவர் இவ்வளோ இருக்கும், இந்தியாவோட அந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறதோட வேல்யூ வந்துட்டு அதிகமாகும். ஸோ அதனால் வந்துட்டு இதுக்கான ஒரு ஷோ எங்கே நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொல்கட்டாவில் நடத்துகிறாங்க. ஸோ 23rd edition ஆஃப் இந்தியா. ஓகேவா? ஸோ அந்த MPEDA அப்படிங்கிறது கூட தான் அதோட டிபார்ட்மெண்ட். ஓகேவா? சரி, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெரைன் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிறது தான் இந்த டிபார்ட்மெண்ட். அண்டு இது எதோட அசோசியேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அசோசியேட்டட் வித் சீ ஃபுட் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா, இதோட அசோசியேட் ஆகிருக்குன்னு பார்த்துருக்கோம். ஸோ இது எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட் திஸ் இயர், நெக்ஸ்ட் இயர் தான் நடக்க போகுது. 2023 February 15-17 வந்து நடக்க போகுதுன்னு பார்க்குறோம். அண்டு இது என்ன ஃபினான்ஷியல் இயர் 2021-22 என்ன விதமான ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து 13,69,264 tons ஆஃப் மெரைன் ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் டேர்ன் ஓவர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, $7.76 billion வந்திருக்கு. ஸோ இதோட நெக்ஸ்ட் அப்கமிங் இயர்ஸில் வந்துட்டு நம்மளோட டேர்ன் ஓவர் எவ்வளோ இருக்கணும் எப்படின்னா, எதுலனா எல்லா இது வந்து ஷ்ரிம்ப்ஸ் ப்ரான்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து அக்வாகல்ச்சர் அண்ட் ஃபிஷரீஸில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல வேல்யூ அதிகமாகணும், எவ்வளோனா 15 billion வரைக்கும் டேர்ன் ஓவர் இருக்குன்னா அதுக்காக ஒர்க் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கான ஒரு மோட்டிவ் ஷோவாக தான் வந்துட்டு இது இருக்கும். ஸோ இன்டர்நேஷ்னல் ஷீ ஃபுட் ஷோ கொல்கட்டாவில் நடக்க போது 23rd edition. ஓகேவா? ஸோ அதான் இங்கே பார்க்குறோம். நெக்ஸ்ட் கண்ட ஃபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட் கிரிட் சிஇஓ. ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன ஃபஸ்ட்டு ஃபுல் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் இன்டெலிஜென்ஸ் கிரிட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதுக்கு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகெயின்ஸ்ட் டெரரிசம், கவுண்டர் டெரரிசம். கவுண்டர் டெரரிசம்னா என்ன? பயங்கரவாதம். ஸோ இது இதை வந்துட்டு எப்படிலாம் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணலாம், அதுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம என்னென்னலாம் வந்துட்டு நல்லது கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்டெலிஜென்ஸ் கிரிட் தான் இது. ஸோ இது வந்து எப்போ ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2009 டெல்லியில் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. சரி,
இதுல வந்து இப்ப யார் அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா பியூஷ் கோயல் அப்படினு சொல்லக்கூடிய ஒரு ஐஏஎஸ் நாகாலாந்து கேட்ரியா தான் வந்து அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க from union government okayவா so he has been appointed by the union government currently serving as additional secretary in the union home ministry so union home ministry ல அடிஷனல் செக்ரட்டரியா இப்ப இருந்துட்டு இருக்காரு so அவரே தான் வந்து அப்பாயின்ட் பண்றாங்க so அவர் பேர் என்னன்னா பியூஷ் கோயல் okayவா so NatGrid ஓட ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சுக்கோங்க நேஷனல் இன்டெலிஜென்ஸ் கிரிட் அப்படினு சொல்லக்கூடியது okay நெக்ஸ்ட் கண்ட ஃபேஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐஎன்எஸ் சாத்புரா ஸோ ஐஎன்எஸ் சாத்புரா அப்படிங்கிறது இந்தியன் நேவி ஷிப் ஓகேவா இந்தியன் நேவல் ஷிப்னு சொல்லக்கூடியது ஸோ ரீச் தி சாண்டியாகோ ஹார்பர் நார்த் அமெரிக்கன் காண்டினென்ட் ஆன் ஆகஸ்ட் 13 டு செலிப்ரேட் 75th இண்டிபெண்டன்ஸ் ஓகேவா ஸோ அசாடிகா அம்ரித் மகோத்சவ் 75th இண்டிபெண்டன்ஸ் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அந்த சாண்டியாகோ யூஎஸில் வந்துட்டு ஒரு ஷிப் வந்துட்டு அங்கே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ அது என்ன ஷிப்னு தெரிஞ்சுக்கணும்ல ஸோ அதனால் பார்க்குறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் சாத்புரா அப்படிங்கிறது தான் வந்துட்டு அந்த ஷிப் ஸோ எப்போ வந்துட்டு அங்கே போய் ரீச் ஆகி அண்ட் செலிப்ரேட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 13 சொல்லிட்டு இங்கே பார்க்குறோம் ஓகே நெக்ஸ்ட் கண்ட ஃபேஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 107 கேலண்ட்ரி அவார்ட்ஸ் ஸோ கேலண்ட்ரி அவார்ட்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் கேலண்ட்ரினா வந்துட்டு ஃபார் பிரேவரி ஓகேவா வந்துட்டு பர்சன்ஸ் வந்துட்டு அவங்களோட லைஃப்பை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி மிலிட்ரி ஆர்மி எல்லாருமே அவங்க லைஃப்பை வந்து ஒரு வாரோ ஏதோ வரப்போ சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதில் வந்து அந்த பிரேவரிக்காக கொடுக்கக்கூடிய அவார்ட்ஸ் தான் வந்து இந்த கேலண்ட்ரி அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரசிடென்ட் திரௌபதி முர்மு கொடுக்குறாங்க ஓகேவா ஸோ இதில் வந்து 107 கேலண்ட்ரி அவார்ட்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அனௌன்ஸ்டு ஃபார் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அண்ட் சிஏபிஎஃப் ஸோ இதை எதை முன்னிட்டு கொடுக்குறாங்கன்னா 75th இண்டிபெண்டன்ஸ் முன்னிட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஸோ சிஏபிஎஃபோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஓகே இதில் இந்த அவார்டு என்னென்ன அவார்டெலாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கீர்த்தி சக்ரா கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு 13 சௌர்யா சக்ரா கொடுக்குறாங்க 2 பார்ட்ஸ் டு சேனா மெடல்ஸ் கொடுக்குறாங்க 1 நாவோ சேனா மெடல் 7 வாயு சேனா மெடல்ஸ் ஸோ இதெல்லாம் தான் மெடல்ஸ் ஓகேவா ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க அண்ட் எத்தனை டோட்டலாக கேலண்ட்ரி அவார்ட்ஸ் இப்போ இந்த வருஷம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 107 கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகேவா நெக்ஸ்ட் கண்ட பேஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா ஸோ ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவை பற்றி இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு தெரிஞ்சிருக்கும் வந்துட்டு இவரை வந்து ஃபாதர் ஆஃப் ஷேர் மார்க்கெட்னு சொல்லுவாங்க பிகாஸ் வந்துட்டு ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் அதிகமாக வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணி நிறைய ப்ராஃபிட் பார்த்தவர் இவர் தான் ஸோ இவர் வந்து ஐடியாஸ் கூட ஷேர் பண்ணுவார் எந்தெந்த கம்பெனிஸ் என்னென்ன ஷேர் வாங்கினா வந்துட்டு எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அதை பற்றி ஐடியா ஷேர் பண்ணுவாங்க ஸோ அந்த மாரிலாம் வந்து இருந்தவர் இப்போ வந்துட்டு ஆஸ் வந்து ஆபிச்சரி நியூஸாக வந்துட்டு ஆபிச்சரி நியூஸாக வந்துட்டு பார்க்குறோம் ஸோ இவர் வந்துட்டு இறந்துட்டாருன்னு பார்க்குறோம் பாஸ்டாகவே அட் தி ஏஜ் ஆஃப் 62 ஸோ வெட்டரன் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸ் இந்தியாஸ் வாரன் பஃபெட்னு சொல்லுவாங்க அண்ட் பிக் புல் ஆஃப் இந்தியன் மார்க்கெட்ஸ் ஓகேவா ஸோ இவர் வந்து இருந்த வரைக்கும் 48th ரிச்சஸ்ட் மேன் இன் த கண்ட்ரி அண்ட் இவரோட நெட்ஒர்த் எவ்வளோ இருந்துச்சுன்னா வந்துட்டு $5.8 billion ஓகேவா ஸோ அதான் இங்கே பார்க்குறோம் நெக்ஸ்ட் கண்ட பேஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வே அவங்களோட ஆப்ரேஷன் ஒன்று புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா யாத்ரி சுரக்ஷா அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ இந்தியன் ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ் நம்மளுக்கு தெரியும் ஆர்பிஎஃப் ஓகேவா ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர்ஸாக இருந்து செயல்படுறாங்க ஸோ ரயில்வேயோட அந்த யாத்ரி சுரக்ஷா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ் வந்துட்டு சேஃபாக இருக்கணும் ஸோ அதுக்காக எல்லா சர்வேலன்ஸும் வந்துட்டு ட்ரெயினில் வந்துட்டு பேசஞ்சர்ஸ்க்கு சேஃப்கார்டாக இருக்கிற மாதிரி கொடுக்குறது தான் வந்துட்டு இந்த யாத்ரி சுரக்ஷா அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இது வந்து ஒரு பேன் இந்தியா ஆப்ரேஷன் அகேன்ஸ்ட் கிரிமினல் இன் ட்ரெயின்ஸ் டிஸ்டர்பிங் பேசஞ்சர்ஸ் ஓகேவா ஸோ பேன் இந்தியானா வந்துட்டு அக்ராஸ் கண்ட்ரி ஓகேவா ஸோ எங்கே பார்த்தாலும் நேஷனுக்குள்ளே எங்கே பார்த்தாலும் வந்துட்டு போகிற ட்ரெயின்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு பேசஞ்சர் சேஃப்கார்டுக்காக பண்ணுற ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகேவா ப்ரெசன்ஸ் அக்ராஸ் நேஷன் தான் பேன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகே ஸோ போஸ்டேஜ் ஸ்டாம்ப் ஓகேவா ஸோ போஸ்டேஜ் ஸ்டாம்ப் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ யாருக்காக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒண்டி வீரன் அப்படின்னு சொல்லுறதுக்காக பண்ணுறாங்க ஸோ அவர் வந்து பூலிதேவனோட ஆர்மியில் வந்துட்டு கமாண்டர் இன் சீஃபாக வந்துட்டு இருந்திருக்காரு சரியா ஸோ இவரை ஹானர் பண்ணுற வகையில் அவரோட டெத் ஆனிவர்சரி வந்துட்டு ஆகஸ்ட் 20th வருது ஸோ இந்த தடவை வர்றது வந்து 250th இயர் இந்த இயர் வர்றது டெத் ஆனிவர்சரி ஸோ அவருக்காக வந்துட்டு ஒரு போஸ்டேஜ் ஸ்டாம்ப் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க சரியா ஸோ தபால் தலைன்னு சொல்லுவாங்களா அதுதான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ அவரோட நேட்டிவ் என்ன நெற்கட்டும் சேவல் நியர் சங்கரன் கோயில் ஓகேவா முன்னாடி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருந்துச்சு ஸோ இப்போ வந்து தென்காசி டிஸ்ட்ரிக்ட் ஓகேவா ஸோ அதான் இங்கே பார்க்குறோம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஷிப் ஸ்ரீலங்கா ஓகேவா ஸோ ஸ்ரீலங்காவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா அந்த நேவல் ஏரியாஸில் வந்துட்டு சைனீஷோட ஒரு ஷிப் வந்து இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகேவா ஸோ அது என்ன ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுவான் வாங் 5 அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச் ஷிப்புன்னு தான் அவங்க சொல்கிறாங்க
பட் வந்து இந்தியாவுக்கு ஒரு சஸ்பெக்ட் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு மிலிட்ரி ஷிப்பா இருக்கும், நம்மள வாட்ச் பண்றதுக்காக ஸ்ரீலங்காவும் சைனாவும் சேர்ந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சஸ்பெக்ட் இருக்கு. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஹெலிகாப்டர்ஸ் பிளஸ் வந்து ஷிப்பை வந்து சர்வேலன்ஸா வந்து கல்ஃப் ஆஃப் மன்னார் பாக் ஸ்ட்ரைட்ல வந்துட்டு ஃபுல்லா அவங்க வாட்ச் பண்றதுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஸோ அந்த என்ன ஷிப்பை இப்போ வந்து நிக்குதுங்கிற தெரிஞ்சுக்கணும். அதான் யுவான் வாங் ஃபைவ் அண்ட் கல்ஃப் ஆஃப் மன்னார் அண்ட் பாக் ஸ்ட்ரைட் ஏரியாஸ்ல தான் இருக்கு. ஸோ இது வந்து நேவி வெசல் சைனா, ஓகேவா? நம்ம ஷிப் என்ன சர்வேலன்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோவர் கிராஃப்ட் ஷிப் இந்தியா, சரியா? இதான் அண்டர் சர்வேலன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம், ஓகேவா? சரி, இது வந்து எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூடங்குளம் அண்ட் தென் ராமேஸ்வரம் ஏரியாஸ்லேருந்து இவங்க நிற்கிற எக்ஸாக்ட் பிளேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 150 கிலோமீட்டர்ஸ்லேருந்து நம்மளை நல்லாவே பார்த்து இது பண்ணுறக்கூடிய இடத்துல தான் இருக்காங்க. ஸோ அதனால் அதை தவிர்க்கிறதுக்காக தான் இந்த சர்வேலன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம், ஓகேவா? ஸோ ஷிப் நேம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அதுதான் இந்த கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்க வேண்டியது. ஓகே, நெக்ஸ்ட்டு இன்னைக்கான க்வெஷ்சன்ஸ் பார்த்துலாம், ஒரு ஃபைவ் க்வெஷ்சன்ஸ். ஸோ ஃபஸ்ட் க்வெஷ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஃபார்ம் ஆஃப் சிஏபிஎஃப்ஓட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் பிரிட்ஜ் இன் விச் ரிவர், ஸோ எந்த ரிவர் மேலே வந்துட்டு வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் பிரிட்ஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம், ஓகேவா? ஹூ இஸ் அப்பாயிண்டட் ஆஸ் தி சிஇஓ ஆஃப் நாட் கிரிட்டோட சிஇஓ யார், அண்ட் விச் இந்தியன் ஷிப் ரீச்டு சாண்டியோகோ ஆன் ஆகஸ்ட் 13? இந்தியன் நேவல் ஷிப்பு எது வந்து சாண்டியோகோ போச்சு ஆகஸ்ட் 13 அன்னைக்கு? நேட்டிவ் பிளேஸ் ஆஃப் ஒண்டி வீரன், ஓகேவா? ஸோ அவரோட நேட்டிவ் பிளேஸ் என்ன? இந்த ஃபைவ் க்வெஷ்சன்ஸ்க்கான ஆன்சர் வந்துட்டு கமெண்ட்டில் பண்ணிவிடுங்க. ஸோ ஹோப் யூல் அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ, பி ரெகுலர் டு வாட்ச். தேங்க்யூ.